வெல்கம் டு தமிழ் சினிவுட். ஆகஸ்ட் 13 நெற்றிக்கண் திரைப்படம் நேரடியாக ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போது. இந்த படத்துடைய டைட்டில் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பிரபுதேவா அவர்களுடைய 43 திரைப்படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில், பிரபுதேவா, ரைசா, வரலட்சுமி, சரத்குமார், பிரகாஷ்ராஜ், சமுத்திரகனி மற்றும் புலார் நடிக்கிறாங்க. டி இமான் இசையமைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. பொய்க்கால் குதிரைன்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பிரபுதேவா அவர்கள் ஒரு கால் இல்லாமல் இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களுடைய 46 திரைப்படத்துடைய அப்டேட்டை அந்த படத்துடைய ஹீரோனியை வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில், விஜய் சேதுபதி, புகழ், அணுகீர்த்தி வாஸ் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. டி இமான் இசையமைக்கிறாங்க. சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய முதல்கட்ட படப்பிடிப்பு தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் சேதுபதி இல்லாத ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்ருக்கு. இந்த படத்துடைய ஹீரோனியான அணுகீர்த்தி வாஸ் அவர்கள் இந்த படத்துடைய இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன் கூட புகைப்படம் எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொன்ராம், விஜய் சேதுபதி, சன் பிக்சர்ஸ் அனைவருக்கும் நன்றி. பொன்ராம் சார் என்னுடைய குரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி கூட படம் பண்ணுறது நான் ரொம்ப பெருமையாக நினை சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய 30% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சா. விஜய் சேதுபதி இல்லாத போஷன் தற்போது நடந்துட்டு இருக்கதாகவும், செப்டம்பரில் விஜய் சேதுபதி இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறதாக தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் மகேஷ் பாபுக்கு அக்டோபர் 9 பிறந்த நாள். ஸோ அதனால் சர்க்காரு வாரிப்பேட்டா படத்துலேருந்து அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படி இல்லைனா அந்த படத்துடைய 2வது லுக்கை படக்குழு வெளியிட போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இந்த திரைப்படம் பரசுராமன் இயக்கத்தில், மகேஷ் பாபு, கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. பேனிந்திய மூவியாக இந்த திரைப்படம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி தனுஷ் அவர்களுடைய 43 திரைப்படத்தோட கேஷ் அண்ட் க்ரோ மற்றும் ஷூட்டிங் அப்டேட்டை படக்குழு வரிசையாக வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த திரைப்படத்தை மித்ரன் ஜவஹர் இயக்கிறாங்க, அனிருத் இசையமைக்கிறாங்க. இந்த படத்தில் தனுஷுக்கு இணையாக 3 ஹீரோனி, பிரியா பவனி சங்கர், ராசி கண்ணா மற்றும் நித்யா மேனன். ஸோ இந்த 3 ஹீரோனியுமே முதல்ல தனுஷ் கூட படம் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ், பாரதி ராஜா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைக்கிறாங்க. நாளைக்கு இந்த படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் சென்னையில் தொடங்க போகிறதா இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்காங்க. தனுஷ் கூட முதல்ல 3 ஹீரோனி நடிக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரியிருக்கு. தலா அவர்களுடைய வலிமை திரைப்படத்துடைய ஷூட்டிங் 2 எடுத்து அப்டேட்டே விடாமல் ஃபர்ஸ்ட் லுக் தற்போது ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணி தல ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்காங்க. தீபாவளிக்கு தலையை நேரடியாக தியேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தல ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வருத்தமான செய்தி என்னென்னா, வலிமை திரைப்படம் மீண்டும் தள்ளி போகுது. வலிமை திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகி 10 மில்லியன் வியூஸ்லாம் பெற்று, அதே போல் லைக்கும் 1 மில்லியனுக்கு மேலே பெற்று ரசிகர்கள் அதை ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த வேளையில் வலிமை திரைப்படத்துடைய மீதமுள்ள 5 ஷூட்டிங்கை தற்போது படக்குழு தள்ளி வச்சுருக்காங்க. கொரோனா 3வது அலை காரணமாக படக்குழு ரஷ்யா போக வேண்டியது 3வது அலை காரணமாக அதை தள்ளி வச்சுருக்காங்களாம். ஸோ டிசம்பர் அப்படி இல்லைனா செப்டம்பர் மாதம் தான் படக்குழு மீதமுள்ள ஷூட்டிங்கை எடுத்து முடிக்க போகிறாங்க. ஸோ இதனால் வலிமை திரைப்படத்தை பொங்கல் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் வலிமை படக்குழு இருக்கிறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. வலிமை திரைப்படம் தள்ளி போனாலும் பீஸ்ட் திரைப்படத்தோட வலிமை திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் மோத போது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பீஸ்ட் திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துடைய 3வது கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடந்துகிட்ருக்கு. 3வது கட்ட படப்பிடிப்பில் பூஜா கட்டே விஜய் அவர்களுடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இந்த படத்துடைய முக்கியமான வில்லனான செயின்ட் டாம் டக்கோன் அவர்கள் சென்னை வந்து பீஸ்ட் படத்தில் கலந்துருக்கிறதா இன்றைக்கி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ பீஸ்ட் திரைப்படத்துடைய ரிலீஸை 2022 பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் சன் பிக்சர்ஸ் இருக்கிறதா நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருந்தோம். தற்போது வலிமை திரைப்படமும் பொங்கல் ரிலீஸ் ஆகுது. பீஸ்ட் திரைப்படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுனால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் விஜய் அஜித் படம் நேரடியாக தியேட்டரில் 1 ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இதை விஜய் அஜித் விரும்புவாங்களா? ஸோ ஏன்னா ரெண்டு பேருடைய படம் 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் ரசிகரிடையே சண்டை பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். அதனால தான் பல வருஷமாக இவங்க ரெண்டு பேருடைய படங்களுமே ஒரே நேரத்தில் தியேட்டரில் மோத விரும்ப மாட்டாங்க. ஸோ இதை அஜித் விஜய் விரும்புவாங்களா, இல்லை பீச் திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட் சம்மருக்கு தள்ளி போகுமா, இல்லை வலிமை திரைப்படம் பொங்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி கொரோனாட்ட கேட்டு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரே நேரத்தில் பீஸ்ட் வலிமை திரைப்படம் தியேட்டரில் மோதுனா எப்படி இருக்கும், இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.